हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ श्रुतिस्मृति पुराणानां आलयं करणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य प्रदौ वंदे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौड़वदं महांतं गोविंद योगींद्रं अतास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वात्यकारमन्यान् अस्मद्गुरु संततमानदोऽस्मि सदाशिवसमारंभां भगवत्पादमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रीहरिं परमानंदं उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। अपरोक्ष अनुभूति आचार्य पादेहि शंकर भगवत पादाचार्यालाल अरुळप्पट्टदान ஒரு வேதாந்த பிரகரண கிரந்தம். அதுல 74 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப எந்த சந்தர்ப்பத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, மனிதர்கள் ஆத்மாவானது தூல சூக்ஷ்ம காரண தேகத்துக்கு சம்பந்தப்படாதது. தூல சூக்ஷ்ம காரண சரீரார் எதிரிக்தகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லித்தருது. பஞ்சகோஷ அதீதகா, ஐந்து கோஷங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது தான் அந்தராத்மா, பிரத்யேக ஆத்மாவாக இருக்கிறது தான் என்னுடைய ஆத்மா. ஐ எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் முழிச்சென்றிருக்கானோ, எந்த நான் கனவு கண்டனோ, அந்த நான் இந்த மூனை விட வேறான சாட்சி. இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது நாம எப்படி பார்க்கிறோம், இந்த தேகத்தை நான் நான் என்று பார்க்கிறோம். அது ரொம்ப பிசகுப்பா, அப்படி எல்லாம் பார்க்கப்படாது, மூடர்கள் தான் அப்படி பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி தர்றார். எப்படி சொல்லி தந்தார் அப்படின்னாக்கா, போன கிளாஸ்ல அவர் என்ன சொன்னார், எப்படி ஒரு குடத்தை குடம் என்றுதான் பார்க்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலா அவன் பார்க்க வேண்டியது என்ன, மண்ணு தான் பார்க்கணும், துணின்னு பார்க்கறான். அதுல இருக்கிறது என்ன, நூலு தானே துணியா இருக்கு, அந்த நூல் தானே கண்டென்ட், மோதலன்னு பார்க்கறான், செயின்னு பாக்குறான். அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, தங்கம் தானே. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள், கண்டென்டா இருக்கக்கூடிய அந்த கடவுளைத்தானே பார்க்க வேண்டும், நான் நான் அவரைத்தானே சொல்ல வேண்டும். அப்படி இருக்க இந்த தேகத்தை போய் நான் எப்படி, நான் நான் கடவுளாக இருக்கும்பொழுது இந்த தேகத்தில் இருக்கிறத போய் நான் எப்படி நான் என்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உதாரணங்கள்லாம் சொன்ன. கட உதாரணம், பட உதாரணம், கணக்க உதாரணம், எப்படி அலைய பார்க்கறோம் இல்லையா, வாட்டர்தானே அலை, ஆனா நம்ம அலைன்னு பார்க்கறோம் இல்லையா, அலையில எது கண்டென்ட், வாட்டர் தானே கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வீட்டை போய் வீடுன்னு பாக்குறோம், அதுல இருக்கிறது என்ன, மரம் தானே வீடுன்னு பாக்குறோம், கத்தின்னு பாக்குறோம், கத்தி என்ன, இரும்பு தானே, அதுல கண்டென்ட்டை பாக்குறது இல்லையா. இப்படி மூடர்கள் வெளியில தோணுகின்ற பதத்தை தான் உண்மை என்று பார்க்கிறார்களே தவிர அதன் பின்னிருக்கும் உண்மை என்ன, நிஜம் என்ன என்று பார்த்து அறிவதில்லை அப்படின்னு 74 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்று நாம பார்க்க வேண்டியது, காரணம் இதெல்லாம் சரி சார், எல்லா ஸ்லோகத்தையும் விநிர்ணீதா விமூடேன தேகத்வேன ததாத்மனா அப்படின்னாரு. இவன் எப்படி உலகத்துல குடம், மோதிரம், துணி இப்படி எல்லாம் பாக்குறானோ, கத்தி, வீடு அப்படி பாக்குறானோ, அப்படி ஆத்மாவையும் மூடர்களாக இருந்து கொண்டு தேகமாக தீர்மானிக்க வைக்கிறான், தப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன சொல்ல போறார், இன்னும் கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு இதே மாதிரிதான், ஆத்மாவில போய் தேகஸ்வரூபத்தை பார்க்கிறான் மோகத்தின் காரணமாக, அஞ்ஞானத்தின் காரணமாக அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க போற, அப்படியே லைனா கொடுத்துட்டே வர போற. அந்த எக்ஸாம்பிள்லாம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை வைத்தண்டு, தெரியாத தத்துவமாக உன்னுடைய உண்மையான சுரூபம் ஆத்மஸ்வரூபம் பா, பிரம்மஸ்வரூபம், நீ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பிரதிபலிக்கிற அந்த நானை போய் நானும் நினைக்காத, இது ஒரு பிரதிபிம்பம், இது ஒரு பிரதிபலிப்பு, பிம்பத்தை பாரு, கண்டென்ட்டை பாரு, மோதிரத்துக்கு அங்கே வேல்யூ இல்லை, தங்கத்தை எடுத்துட்டேன்னா மோதிரம் எப்படி ஒன்றும் இல்லையோ, செயின் எப்படி ஒன்றும் இல்லையோ, அதே மாதிரி இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ வெளியில எடுத்துட்டேனாக்கா நீ என்ன சொரூபமோ அதுதான் உன்னுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் சாஸ்திரம். அதை சொல்லி கொடுக்குறார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார்.
இப்ப நாம 75வது ஸ்லோகத்தை பார்ப்போம். யதா விருக்ஷ விபர்யாசஹ ஜலாத் பவதி கஸ்யசித் தத்வதாத்மனி தேஹத்வம் பஷ்யதி அஜ்ஞானயோகதஹ. யதா விருக்ஷ விபர்யாசஹ ஜலாத் பவதி கஸ்யசித் தத்வத் ஆத்மனி தேஹத்வம் பஷ்யதி அஜ்ஞானயோகதஹ. அஜ்ஞானந்தான் இந்த தவறான மோகத்துக்கு காரணம். அது என்ன மோகம் நமக்கு வருதுன்னா, எது ரைட்டு எது தப்புன்னு அறிய முடியாததாக இந்த மோகிக்கிறான். இவன் ஏன் மோகத்தை அடைகிறான்? எது ரைட்டு எது தப்புன்னு தெரியல, தப்ப போய் ரைட்டுன்னு நினைக்கிறான், ரைட்டை போய் தப்புன்னு நினைக்கிறான். இதல்லவா அஜ்ஞானம். இதுக்கு பேர் தான் மோகம், இதுக்கு பேர் தான் அஜ்ஞானம். இதனாலதான் இப்ப நடக்கிறது. இது எப்படி நடக்கிறது அப்படின்றது ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள சொன்னோம்னாக்க நன்னா இந்த பாயிண்ட் ஆனது உங்களுக்கு பிடிபடும் அப்படின்னு பரம கிருபையோட ஆச்சாரியார் எழுதிட்டார். யதா விருக்ஷ விபர்யாசா, எப்படி யதா கஸ்யசித் விருக்ஷ விப்யாசா பவதி ஜலாத், அப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி கஸ்யசித் ஒருவனுக்கு விருக்ஷ விபர்யாசா, பக்கத்துல போய் நிக்கிறான், இவன் குளத்துக்கிட்ட போய் நிக்கிறான், அதுக்கு பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்கு, அந்த அரச மரத்தினுடைய பிரதிபிம்பமானது இந்த குளத்துல உழருது. அது குளத்துல விழும்போது பாத்தீங்கன்னாக்கா இது எப்படி இருக்குன்னாக்கா தலைகீழா இருக்கு, அந்த இதனுடைய மேல் பகுதி கீழே இருக்கா மாதிரியும், அந்த மரத்தினுடைய மரம் இலைகள் கீழே காய் இதெல்லாம் தொங்குறதெல்லாம் கீழியும், இந்த தண்டெல்லாம் வேறெல்லாம் மேல இருக்க மாதிரியே காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது எதனால அப்படி காணப்படுகிறதுன்னு ஆராய்ஞ்சோம்னா குளத்தினால, ஜலாக்கு இல்லையா ஜலம். என்ன சொல்ல வரார் அதை புரிஞ்சுப்போம். கருவி சரியா இருந்ததே ஆனால் அறிவும் சரியாக இருக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இது பிரமாணமே தப்பா இருக்கிறதுனால இதனால வரக்கூடிய அறிவும் தப்பிதமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். எப்படி அப்படின்னாக்க, யதா விருக்ஷ விபர்யாசா கஸ்யசித், எப்படி நேராக இருக்கக்கூடிய ஒரு விருட்சமானது விபர்யாசமாக தலைகீழாக இருக்கிறதோ, எதனால ஜலாத், அந்த ஜலமானது அதுக்குன்னு ஒரு தோஷம் இருக்கு, எதுவா இருந்தாலும் பிரதிபிம்பமா தான் காணிக்கும். நம்ம இப்ப இதுல எடுக்கும்பொழுது மொபைல்ல போட்டோ எடுக்கிறோம், போட்டோ எடுக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் கரெக்டா இருக்கு, ஆனா இதே வந்து செல்ஃபி எடுத்தான்னு வச்சுங்க, அப்ப எல்லாம் லெப்ட் மாறுறது ரைட்டு மாறுறது, இப்படி போட்டோல பாக்குறது பாத்துக்கலாம். அந்த காலத்துலாம் அப்படிதானே, அது எதனுடைய தோஷம், கேமராவுடைய தோஷம் இல்லையா, நம்ம கிட்ட தோஷம் இல்லை, அது அப்படி இருக்குமே ஆனால் இப்படி இருக்கும். அதே மாதிரி மரத்துல ஏதாவது தோஷம் இருக்கா, அதுக்கு நேரம் தான் நிக்கிறது அது, ஆனா இந்த ஜலத்துக்கு ஒரு சுபாவம் இருக்கு, அது பிரதிபிம்பிக்கிற சுபாவம், அந்த தோஷத்தினால இந்த பிரதிபிம்பமானது தலைகீழாக காணப்படுகிறது இல்லையா. இதுல இருந்து நாம் அறியக்கூடியது என்ன அப்படின்னாக்க, எந்த ஒரு கர்த்தத்துவமே இல்லாத ஒரு ஆத்மாவை வேக்கராகவும் ட்ரீமராகவும் நம்ம வந்து ஸ்லீப்பராகவும் பார்க்கிறோம், அவருக்கு இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது, அந்த ஆத்மா இந்த மூணுத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நான் என்ன பண்றேன், அந்த உடல்லையும் மனதிலையும் பிரதிபலிக்கிற கூடிய ராஜகோபாலை போய் நான் என்று கருதுகிறேன். எனக்கும் ராஜகோபாலுக்கும் இந்த பாடிக்கும் அவருக்கும் தான், நாமத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கு, அந்த மோதிரத்துக்கும் பேருக்கும் தான் சம்பந்தம் இருக்கு, அந்த தங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, அப்படி என்னுடைய ஐயக்கு இது சம்பந்தம் இல்லை. ஆகையினால கருவியில மிஸ்டேக் இருந்ததே ஆனால் அறிவு சரியா வராது இல்லையா. மேகம் போறது நல்லது இருக்கு, நிலவும் போற மாதிரி தெரியுது, ஆக்சுவலா நிலவா போறது இல்லையா. இவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான், போகும்போது எப்படி காணப்படுகிறது, பக்கத்துல போஸ்டர்லாம் அப்படியே இப்படி இப்படி போயிட்டே இருக்கு, நான் இப்படி போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அங்கதான் நின்று நான் போயிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எப்படி தோற்றத்தை உண்டாக்கிக்கிறது, இதெல்லாம் போகிற மாதிரி உண்டாக்கிறது, தலைகீழாக இருக்கு, நான் போறேன் அது போகாம நிக்கிறது, ஆனா எனக்கு தலைகீழா புரிதல் எனக்கு ஏற்படுகிறது. ஏன்
இப்படித்தான் தோற்றம், உலகம் அப்படித்தான் இருக்கு. நம்ம என்ன பண்றது, இப்படி உலகத்துல இருக்கக்கூடியத தண்ணீர்னாலதான் மரத்துல இந்த மாறுதல் தலைகீழாக தோன்றுகிறது இல்லையா. அது மாதிரிதான் தத்வது ஆத்மனி தேகத்வம் பஷ்யதி. அப்படித்தான் இவன் என்ன பண்றான், ஆத்மாவில எங்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில என்னுடைய இந்த சரீரத்தை ஏற்றி வச்சு நான் தான் இந்த சரீரம் அப்படின்னு பாரு. ஆத்மனி தேகத்வம் ஆரோப்பிய, எதனால அப்படி ஆரோப்பணம் பண்ணா, அஜ்ஞான யோகதா, அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினால இவன் என்ன பண்றான், ஆத்மாவில போய் தேகத்தினுடைய குணங்களை எல்லாம் பார்க்கிறான். தேகத்துவம் பஷ்யதி இல்லையா, ஆத்மாவும் நகர்றது. சார் எங்க போற, நான் நகர்கிறேன், நான் போகிறேன், நான் வருகிறேன், நான் உட்கார்கிறேன், நான் கேட்கிறேன். இதெல்லாம் எந்த ஒரு விசேஷமுமே பொருந்தாதேப்பா. கர்த்தத்துவமே இல்லாத ஆத்மாவுக்கு கேட்பது, பார்ப்பது, பாடுவது இதெல்லாம் எப்படி வரும், வரும் எப்படி வரும்னா, அஜ்ஞானம் இருந்தா வரும். அந்த அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கை எப்படி, அந்த ஜலத்தினுடைய சேர்க்கையினால ஒழுங்கா நின்று இந்த மரமானது தலையில தெரிந்ததோ, அப்படி இந்த அஜ்ஞானம்ன்றவங்க மனசுல இருக்கக்கூடிய அஜ்ஞானம்ன்ற தோஷத்தினால அந்த உண்மையான அந்த ஐ கேபிட்டல் ஐயா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தெரியல, இந்த பாடியோட சம்பந்தப்பட்ட இந்த ஐய போய் நானு நினைச்சுட்டு 100 வருஷம் வாழ்ந்துட்டு போறானே அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்படி ஆச்சாரியால் இந்த விருட்ச எக்ஸாம்பிளை வச்சுட்டு சொன்னார். அடுத்தது 76வது ஸ்லோகம். போதேன கச்சதா பும்சஹா சர்வம் பாதி இவ சஞ்சலம் தத்வதாத்மனி தேஹத்வம் பஷ்யதி அஞ்ஞான யோகதா. போதேன கச்சதா பும்சஹா சர்வம் பாதி இவ சஞ்சலம் தத்வத் ஆத்மனி தேஹத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதா. மொத்தம் சிறிய படகு, போதம் அப்படின்னாக்க படகு, சின்ன படகுல போயிட்டு இருக்கான். போதேன கச்சதா பும்சா, ஒரு மனுஷன் ஓடத்துல போயிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அந்த லைட் போஸ்ட் ஹைட் போஸ்ட்ல இருக்க, நம்ம ட்ரெயின்ல போகும்போது எப்படி லைட் போஸ்ட் மரங்கள்லாம் இப்படி போற மாதிரி சஞ்சலம் மாதிரி காணப்படுகிறது, அதெல்லாம் நகர்ற மாதிரியும் இவன் வந்து நேரம் அந்த ரயில்ல உட்காந்துருக்காம இருக்கும். உண்மை என்ன, ரயில் தான் போயிட்டு இருக்கா, அதெல்லாம் அசையாம அங்கங்க இருக்கு இல்லையா. இப்படி ஓடத்தில் போகக்கூடியவன் போதேன கச்சதஹா பும்சஹா, இந்த ஓடத்துல செல்லுகின்றதான இந்த மனிதன், செல்கின்ற இந்த மனிதனுக்கு சர்வம் சஞ்சலம் பாதி இவ, எல்லாம் போற மாதிரி தோறது, சஞ்சலம் எல்லாம் அசைவற்றதான இந்த மரம் போஸ்டு மலைகள் முதலியவைகள்லாம் மரங்கள் எல்லாம் இப்படி போற மாதிரி அவனுக்கு அசைவது போல காணப்படுகிறது. போதேன கச்சதஹா பும்சஹா, அவனை தவிர இருக்கக்கூடிய சர்வம் பாக்கி எல்லாத்தையும் சஞ்சலம் இவ பாக்கி எல்லாம் போகிற மாதிரியே பார்க்கிறான். ஏ போல இதை நீங்க ஒத்துட்டீங்க, இந்த எக்ஸாம்பிளை ஒத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தாஷ்டாந்தம் என்ன, இந்த திருஷ்டாந்தத்தை ஒத்துட்டா தாஷ்டாந்தத்தை சொல்லிவிடுவான். தத்வது அதே மாதிரிதான் நீங்க தப்பு பண்றேள். ஆத்மனி தேகத்வம் பஷ்யதி, இந்த ஆத்மால எங்கு இருக்கக்கூடியதான இறை பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில் தேகத்துவத்தை, தேகத்தினுடைய சொரூபத்தை போய் நீங்க இங்க பார்க்கிறீர்கள். ஏன் தெரியுமோ, அஜ்ஞான யோகதா, அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கை, அஜ்ஞான யோகதா, அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினாலதான் இத மாதிரி நீங்க அந்த ஐய போய் தேகமா பார்க்க, எத்தனையோ வருஷ ஜென்ம ஜென்மமா இந்த அஜ்ஞானங்களோட கூடி வந்து போன ஜென்மால இருந்து இந்த ஜென்மால தொடர்றது, இந்த பாடிய போய் நானு நினைக்கிறேன், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லப்பா, அதுல நீங்க பிரதிபலிக்கிறீங்க. பிரதிபலிக்கிறது போய் எப்படி குளத்துக்கு சேர்ந்ததான் அந்த மரம் ஆகும், மரம் வெளியில தானே இருக்கு இல்லையா. எப்படி இந்த நகருதல்ன்றது ஓடத்துக்கு சேர்ந்தது, இந்த நகர்தலை ஓடத்தை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பொருளை பார்க்கிற மாதிரி இந்த உலகை நாம ஆத்மாவை விட்டு விட்டு பார்க்கிறோம். இதனால அஜ்ஞான யோகதஹ, அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினாலதான் இந்த தவறானது ஏற்படுகிறதுப்பா அப்படின்னு சொன்னார். பிறகு 77வது ஸ்லோகம். பீதத்வம் ஹியதா சுப்ரே
தோஷாத் பவதி கஸ்யசித் தத்வதாத்மனி தேஹத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதஹ சுப்ரே யதா பீதத்வம். சார் வெள்ளையா இருக்கு சார் சங்கு, வெள்ளையான சங்கு இருக்கு, சுப்பிரமான சங்கு. இவனுக்கு எப்படி தோன்றது பாருங்க, மஞ்சளா இருக்கு சார்ன்றாம. என்னப்பா எல்லாருக்கும் தெரியறதுப்பா, வெள்ள வெள்ளையில இருக்கேப்பா அந்த சங்கு, எவ்வளவு அழகா இருக்கு அந்த சங்கு, வெள்ளையானா இருக்கே அப்படின்னா. இல்ல சார் சுப்பிரமா இல்ல சார், அது பீதத்துவத்துடன் கூடி இருக்கு சார்ன்றான். சுப்ரே வெண்மையாக இருக்கும் இடத்துல அவன் பீதத்துவம் பஷ்யதி, எல்லாத்தையும் அவன் மஞ்சளா பார்க்கிறானே. எப்படி எப்படியோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு மஞ்ச காமாலன்னு அர்த்தம். அந்த மஞ்ச காமால கண்ணால பார்த்தான்னாக்க எல்லாமே மஞ்சளா தான் தெரியும். சுப்ரே யதா பீதத்வம் பவதி இல்லையா கஷ்யசித்து, ஏன் நேத்திர தோஷா, அவன் கண்ணுகள்ல இருக்கக்கூடிய தோஷத்தினால, காமாலை அப்படின்னு ஒரு ஜாண்டீஸ்னு ஒரு தோஷம் இருக்கிறதுனால அவனுக்கு வெளுப்பான சங்கம் அவனுக்கு மஞ்சளாக தோணுகிறது. பவதி இல்லையா, இப்படி வருகிறது இல்லையா, அது மாதிரிதான். தத்வது ஆத்மனி தேகத்வம் பஷ்யதி, அப்படித்தான் ஆத்மாவில இந்த தேகஸ்வரூபத்தை பார்க்கிறான். எதனால, அங்க காமாலைன்ற தோஷத்தினால. இங்க என்ன பார்க்கிறேன் நானு, அஜ்ஞான யோகா, அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினால. எப்படி தோஷம் இல்லாத ஒரு சங்குல வெளுப்பா இருக்கக்கூடிய சங்கல் எல்லாம் இவனுடைய கண்ணில் இருக்கிற தோஷத்தினால மஞ்சள் நிறமாக தோணுகிறதோ, அப்படி இந்த அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினால ஆத்மாவிடத்தில் இவன் தேகத்தன்மையை பார்க்கிறான். இதுதான் பிரச்சனை அப்படின்னா. அதுக்கப்புறம் 78வது ஸ்லோகம், சக்ஷுப்யாம் பிரமசீலாப்யாம் சர்வம் பாதி பிரமாத்மகம் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யத்யஜ்ஞானயோகதஹ சக்ஷுர்ப்யாம் ப்ரமஶீலாப்யாம் சர்வம் பாதி ப்ரமாத்மகம் தத்வதாத்மனி தேஹத்வம் பஷ்யதி அஜ்ஞானயோகதஹ சக்ஷுர்ப்யாம். சக்ஷுஹு அப்படின்னா கண்ணு, சக்ஷுர்ப்யாம் அப்படின்னா இரண்டு கண்கள், டுயல். இந்த இரண்டு கண்கள், கண்கள்னால அவனுக்கு என்ன பண்றான், எல்லாம் அவனுக்கு தப்பு தப்பா பாக்குறான், எல்லாமே தப்பா தெரியுது. இவன் எப்படி பார்க்கிறானோ அப்படிதான் இந்த உலகத்தை பார்க்கும் இல்லையா. அவன் பாக்குறது எல்லாத்தையும் எப்படி பாக்குறான், பார்த்தா அது தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா. ஒருத்தருக்கு அந்த இந்த வெள்ள காகிதத்துல ஒரு கருப்புள்ளிய வச்சு நீங்க எடுத்துட்டு போய் காமிச்சீங்கன்னாக்க அவன் இந்த பேப்பர் முழுக்க வெள்ளையா இருக்குன்னு சொல்லவே மாட்டான். அதுல ஒரு டாட் இருக்கு பாருங்க கருப்பு, அததான் சொல்லுவான் சார் கருப்பா ஒண்ணு இருக்கு சார் அந்த தூய்மையான வெள்ளைன்னு. தூய்மையான வெள்ளையை பார்க்கிறவனுக்கு தூய்மையான வெள்ளம் தெரியும், இது ஒரு இடத்துல இருக்க இதை பத்தினா அழிச்சிக்கலாம் அப்படின்னு தோணும். இப்படி பாக்குறவனுடைய பார்வையில தான் எல்லாமே இருக்கு. நம்மளே சொல்றோம்ல சார், அவன் பாக்குற பார்க்க அவன் எல்லாரையும் தப்பா பாக்குறான் சார். யார பார்த்தாலும் பஸ்ல யாரெல்லாம் பிட்பாக்கெட்டாவே பார்த்தான்னாக்க அவன் என்ன பண்றது நம்ம இல்லையா. யாரோ ஒருத்தன் இருப்பான், அதுக்காக எல்லாரையும் நீங்க சந்தேகப்படுவோம். பக்கத்துல வந்து ஒரு பெரிய உட்கார்ந்த கூட பத்திரமா ஒரு தடவை ரெண்டு தடவை தன்னுடைய பையை செக் பண்ணிக்கிறான். நம்ம இப்படி லோக்கல்ல சொல்றாங்க பாக்குற பார்வை இருந்ததுன்னா அப்படிதான்ப்பா. இப்படிதான் நம்ம, ஏன்னா தோஷம் இருக்கிற கண்ணனுடைய சுபாவம் என்ன தான் பார்க்கும். தோஷம் இல்லாத கண்ணா இருந்ததுதான் சரியாக சரியாக பார்க்கும். இப்பதான் சொன்ன பிரமாணம் சரியில்லைன்னா, கருவி சரியில்லைன்னா அறிவும் சரிவாக சரியாக இருக்காது. எல்லாமே அவன் ஒரு கடைக்கு போறான், ஒருத்தன் அவன் அளந்து காமிக்கிறான் சார் பாருங்க நீங்க டேபிள் வாங்க வந்து இது பாருங்க சார் த்ரீ ஃபீட் டேபிள் இது 3 அடி காமிக்கிறேன் பாருங்க. இவனுக்கு ஒரு சந்தேகம், அந்த டேப்பை ஏதாவது தப்பு பண்ணிருப்பான். அவன் அவனுக்குன்னு ஒரு தனி டேப்பை வச்சுட்டு அவன் அளந்து காமிச்சு என்ன ஏமாத்திடுவான், நான் வீட்டுக்கு வந்து போட்டான்னாக்க அந்த டைம் கரெக்டா அந்த ஸ்பேஸ்ல ஆக்குபை பண்ணாதா அப்படின்னு சந்தேகப்படுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய கண், நம்மளுடைய சந்தேகம் வந்து அதுக்கு காரணம். அதனால இந்த கண்களினுடைய இதெல்லாம் மனுஷனுடைய இயல்பு இல்லையா, அதை சொல்லி காமிக்கிறார். பிரமசீலாபியம் சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய சுபாவமாக இருக்கக்கூடிய கண்களுக்கு சர்வம் பிரமாத்மகம் பாதி, எல்லாமே சுழலும் கண்களுக்கு எல்லாம் சுழல்ற மாதிரி தான் இருக்கும்.
அவளுக்கு இல்லையா, தண்ணியில நிலவு இருக்கு இல்லையா, இவன் அதுல கல் எடுத்து போட்டான்னாக்க அந்த தண்ணியானது ஆடும், தண்ணி ஆடுதுன்னா அந்த நிலவும் ஆடும் இல்லையா, அதை வச்சு டிசைட் பண்ணிட முடியுமோ நிலவு ஆடுறதுன்னு. அதே மாதிரிதான் இந்த உடம்புல ஆத்மா பிரதிபலிக்கிறது, இந்த பிரதிபலிக்கிற ஆத்மா எங்கேயும் அசையாததுன்னு தெரியாம இந்த உடம்பு அசைச்சா அதுவும் அசையறதுன்னு நினைச்சுக்கிறான். தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி, அதே மாதிரிதான் ஆத்மாவுல தேகம் இருக்கா மாதிரி இவன் பாக்குறான். எதனால அஜ்ஞான தோஷதா, அங்க என்ன எல்லாம் சுத்தர மாதிரி பார்த்ததுக்கு காரணம் என்ன, கண்ணில் இருக்கக்கூடிய தோஷம் இல்லையா, சுழலும் கண்ணில் பார்த்தா எல்லாம் சுழல்ற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி இவனுக்கு இந்த பாடி தானே நினைச்சுட்டானா எல்லாம் அந்த பாடி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவல் என்ன, நிர்விசேஷமான அந்த பிரம்மம் எதோடையும் சம்பந்தப்படவில்லை என்பதற்காக இந்த உதாரணத்தை சொன்னார் இல்லையா. இப்ப பாருங்க, பிரமாண தோஷம் இருந்தா பிரமாதோஷமானது வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்தது சொல்ற, பிரமேயத்துல தோஷம் இருந்தாலும் பிரமாணத்துல தோஷம் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார், இது ரொம்ப விசேஷமான எக்ஸாம்பிள், வேதாந்தத்துல மட்டும் அத்வைத வேதாந்தத்துல மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம் இது. இந்த காலத்துல ஒரு கொல்லிக்கட்டை இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் அலாத்தம் அப்படின்னு பேர், ஊதுவத்தின்னு வச்சுங்க. இந்த ஊதுவத்தியை ஏத்திட்டு இல்லையா, இப்படி சுத்தினாக்க இப்போ ஒரு ரவுண்டு வந்தது, இப்படி போய் அப்படி சுத்தினாக்க வச்சுங்க ஒரு ஹெக்சகன் வந்தது இல்லையா, ஒரு ஸ்கொயர் வந்தது, ஒரு ரவுண்டு வந்தது, ஒரு நட்சத்திரம் வந்தது, இதெல்லாம் எப்படி வந்தது இதை பத்தி சொல்லுவோம் பாருங்க. அலாத்தம் பிரமணே நைவ வர்த்துலம் பாதி சூரியவது தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதா. அலாத்தம் கொல்லிக்கட்டை, அந்த கொல்லிக்கட்டையை பிரமணேன சுத்திக்கிறான், அந்த ஊதுவத்தியை சுத்தினீங்கன்னாக்க அது எப்படி சூரியன் மாதிரி, சூரியவத்து வர்த்துலம் பாதி, நான் இப்படி சுத்தினா அது ரவுண்டா, சூரியன் மாதிரி ரவுண்டா இருக்கு, இப்படி சுத்தினாக்க அப்படி சுத்தினாக்க அது ஸ்டார் மாதிரி ஆறுது இல்லையா, அது ஏதாவது உண்மையோ அதுல இல்லையா, ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்குல நுனியில ஊதுவத்தில் இருக்கக்கூடிய முனையில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு மொத்தம் தான் சத்தியம். ஆனா இந்த நெருப்பு அப்படி வட்டம் மாதிரி உங்களுக்கு தோணிது, ஸ்டார் மாதிரி தோன்றது, எதனால அந்த பிரமணத்தினால, எப்படி கொல்லிக்கத்தை சுத்துவதனால சூரியன் வட்டமாக தோன்றுகிறதோ தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி, அதே மாதிரிதான் ஆத்மாவிடத்துல தேகத்தன்மையை பார்க்கிறான். எதனால அஜ்ஞான யோகதா, அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினால இல்லையா. இப்போ பிரமேயத்துல தோஷம் இருந்ததுன்னா பிரமாணத்திலையும் அந்த அறிவுலையும் தோஷம் வந்து விடுது. அதே மாதிரி ரவுண்டா பார்த்ததுனால சூரியன் மாதிரி அவன் பார்த்தான், அது உண்மையும் பார்த்ததுனால உண்மையும், அனுபவம் வேற உண்மை வேற, அனுபவத்துல அது வந்தது ஒரு ரவுண்டு வந்தது உண்மைதான், ஆனா அந்த ரவுண்டு இருக்கோ இல்லையோ அதுக்கு ஏதாவது உண்மை தன்மை இருக்கோ, பொய்யான ஒரு ரவுண்டு அது உண்மை மாதிரி ஒரு செகண்ட் காண்பிச்சது இல்லையா, இந்த மெஜிஷியன் எல்லாம் பண்ற மாதிரி, அதனால அது உண்மை ஆயிடுமோ ஆகாது. அப்படித்தான் இந்த தேகத்துல இந்த ஆத்மா இருக்கிறதாக காணப்படுகிறது. அப்படி போயிட்டு வர்றதுனால நீ என்ன நினைச்சுக்கிற, ஆத்மா தான் இது, நானே தான் இதுன்னு கேட்டப்பா, எல்லாம் வந்து போயிட்டு வர அந்த அலாத்தத்துல வர அந்த டிசைன்ஸ் மாதிரிதான் உன்னுடைய பாடி அவருடைய பாடி எழுதுவா, நாம எல்லாருக்கும் ஒரே சத்தியத்துவம், நாம எல்லாம் யாரு, பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றதுக்காக வர. இப்ப 80வது ஸ்லோகத்தை பார்ப்போம். மகத்வே சர்வ வஸ்தூனாம் அணுத்வம் ஹி அதிதூரதா தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதா. பெரிய பெரிய வஸ்துக்கள் தான் இருக்கு சார், மகத்வே சர்வ வஸ்தூனா, பெரியதாக இருக்க பெரியதாக இருந்த போதிலும் எல்லா வஸ்துவும் எப்படி இருக்கு, ரொம்ப தூரத்துக்கு போறதுனாக்க அதி தூரத்தகா இல்லையா, வெகு தூரத்துல இருந்தா அது எப்படி தோணுகிறது, அணுத்வமிவ பாதி, சின்னது மாதிரி தோன்றது. நமக்கு சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு, எப்படி இருக்கு, தோசைக்கல் மாதிரி இருக்கு, படித்தவனுக்கும் அப்படிதான் இருக்கு, படிக்காதவனுக்கும் அப்படிதான் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு.
அதனால படிக்காதவனுக்கு வேணா சந்திரன் அவ்வளவுதான் முடிவு பண்ண, அந்த குழந்தைக்கு வேணா தெரியாது. அந்த குழந்தை சாதம் ஊட்டும் போது அம்மா காமிக்கிறா, பார் நிலா பார் சந்திரனை பார் அப்படின்னு. ஐ ஜோரா இருக்க சந்திரன் சின்னதுக்கு அப்படியே பிடிச்சி சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும். ஆனா அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா எவ்வளவு பெரிய சந்திர மண்டலம், அதுல போய் ராக்கெட்டே இறங்கும். ஆனா பின்னையே அப்படி தோணுகிறது, சின்னதா தோசைக்கல்லு மாதிரி அப்படின்னா தூரத்துல இருக்கிறதுனால பஸ் போயிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல வரும்போது அவ்வளவு பெரிய பஸ்ஸா இருந்து பயந்துட்டு ஓய்வு விட்டான். அப்படி கொஞ்சம் தூரம் போனோம், குறைஞ்சிட்டே போய் குறைஞ்சிட்டே போய் அது போய் இங்கேருந்து பார்த்தா ஆச்சரியமா, 1 கிலோமீட்டர் போய் பார்த்தோம்னா அவ்வளோடு சின்னதா அது அப்படியே பாயிண்ட் மாதிரி போய் அப்படியே மறைஞ்சு போட்டேன். தூரக்க இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சின்னது போல காணப்படுகிறது. எதனால, ஏன்னா நம்ம அதெல்லாம் நம்மளுடைய பார்வையில இருக்கக்கூடிய தோஷங்கள்னால இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கிறது இல்லையா. ரொம்ப கிட்டக்க பார்த்தா இன்னும் தெரியாது, ரொம்ப தூரத்துல இருந்தாலும் தெரியாது. கண்ணுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளதான் நம்ம உலகத்தை அனுபவிக்கிறோம். இந்த லிமிட்டேஷனாக இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கக்கூடிய இதில் கோளாறு இருந்தால் என்னுடைய அறிவும் கோளாறாக ஆகிவிடும் இல்லையா. சின்னதா இருக்கிறதுனால அது சின்னதுன்னு சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது. எப்படி எவ்வளவு பெரிய வஸ்துவானாலும் வெகு தூரத்துல சின்னதா தோணுகிறதோ அப்படிதான் எங்க இருக்கக்கூடிய இறைவனா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது, அந்த ஆத்மாவில நான் என்ன பண்ண, என்னுடைய அஜ்ஞானத்தினால சேர்க்கையினால இந்த தேகம்னு நினைச்சிட்டு அதை பாக்குறேன்னு அது எவ்வளவோ பெரிய தப்புப்பாது. இதெல்லாம் பெரிய வேணா, இதெல்லாம் மாயிக்கத்துல இப்படிதான்பா, இதெல்லாம் தோஷம் உன்னுடைய புத்தியில இருக்கக்கூடிய தோஷத்தினால நீ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய என்ன போய் நானுன்னு எடுத்துக்கொண்டேன். நான் ஆக்சுவலா என்னன்னு சாஸ்திரம் கத்து தர தெரியுமோ, இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்தை விட வேறானவன் நான் இல்லையா. நான் இந்த எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் மூச்சுட்டு இருந்தனோ, எந்த நான் கனவு கண்டனோ, அந்த நான் மூணும் எனக்கு காணப்படுகின்ற காரணத்திலாம் நான் அதை விட வேறாகத்தான் இருந்து ஆக வேண்டும். நான் எப்படி போய் அவனோட போய் ஒட்ட முடியும், நான் தான் இந்த மூணு, நான் தூங்குகிறேன்னு எனக்கே தெரியறது, நான் மூச்சுட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியறது, நான் கனவு கண்டேன், நான் எப்படி அந்த மூணுத்திலயும் ஒன்னா இருப்பேன்னு யோசிக்க வேண்டாமோ அப்படின்ற அர்த்தத்துல இதெல்லாம் அஞ்ஞானத்தினுடைய சேர்க்கையினாலதான் இப்படி இருக்கு. ஆத்ம ஞானம் என்று ஒன்று வந்ததே ஆனால் இதெல்லாம் போயிட்டேன். இன்னும் இதே மாதிரி நிறைய போறாரு இல்லையா, இப்படி சொல்லிட்டே போப்பாரு. எப்படி மேகத்துல நிலவானது போச்சுன்னா மேகம் மூவ் ஆறுது, ஆனா நமக்கு ஒரு செகண்ட் என்ன வச்சு அந்த நிலா மூவ் ஆற மாதிரி ஒரு தோணம் பண்றது, அதுக்காக அது உண்மையாயிருமோ, அனுபவமானது உண்மையா இருக்கிறதுனால நிஜமும் அதுவாகவே தான் இருக்கணும்னு அவசியம் இருக்கோ. அனுபவத்துல எல்லாருக்கும் தோசைக்கல் தான் சந்திரன், அதனால சந்திரன் ஆனவன் எப்பொழுது சின்னதா தான் இருக்கணும்னு நம்ம முடிவுக்கு வர முடியுமோ, அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆத்மா எங்க இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ்ல வரும்போது காரியகரண சங்காதம்னு சொல்றது சம்ஸ்கிருதம், இந்த காரியகரண சங்காதத்துல அதை பிரதிபலிக்கும் காரணத்தினால அதை போய் நான் என்று நம்புகிறோம் அப்படின்னு சொன்னார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.